பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியா வழங்கும் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி. உள்நாட்டு பொறியியல் திறன்களை உலகறிய செய்யும் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி கோவை கொடிச்சியாவில் மார்ச் 4 நடைபெறவுள்ளது. பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியாவின் வருடாந்திர நிகழ்வான சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியின் 11வது நிகழ்ச்சி கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி மையத்தில் தொடங்க இருக்கிறது. உலோகம் மற்றும் உலோகம் சார்ந்த பொறியியல் துறையில் இந்தியாவின் திறன்களை சர்வதேச கொள்முதலாளர்களுக்கு எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சி மார்ச் 4 முதல் 6 வரை 3 நடைபெறவுள்ளது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பு இன்று வியாழக்கிழமை கோவை லட்சுமி மில் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதுகுறித்து இஇபிசி இந்தியாவின் மண்டல தலைவர் ராமன் ரகு பேசுகையில், இந்த சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 13 அறிவுசார் கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன. அதில் ஜெர்மனியின் சாக்சன் மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர் தலைமையிலான குழு, பாதுகாப்பு உற்பத்தித்துறை, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், டாடா ஸ்டீல், சீமன்ஸ் ஜாக்வார், லேண்ட் ரோவர், JLR, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், ONTC, ஜெர்மன் நாட்டு விவசாய கருவிகள் பெருநிறுவனமான கிளாஸ், ஆட்டோமேஷன் அசோசியேஷன், இந்தியாவின் மின் ஸ்கூட்டர் நிறுவனமான ஏதர், CMTI பெங்களூர், CSIR, CRRI, மின்வாகன கூட்டமைப்பு, SSEM ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். மேலும் 300 உற்பத்தியாளர்கள் 149 பொறியியல் பொருட்களை காட்சிப்படுத்துவர். 10,000 வர்த்தகர் பார்வையாளர்கள் வருவார்கள். 40 நாடுகளைச் சேர்ந்த 300 வெளிநாட்டு கொள்முதலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். அவர்கள் 700 தனிநபர் மற்றும் தொழில் ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். இஇபிசி இந்தியாவின் கோவை பகுதி துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜே மோகன சுந்தரி கூறுகையில், சர்வதேச கொள்முதலாளர் சந்திப்புகள், முகவர்கள் மேம்பாட்டு சந்திப்புகள், நாடுகள் மற்றும் மாநிலங்களின் தொழில் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அரங்குகள் மற்றும் அரசுடன் நெருங்கிய உறவு ஏற்படுவது ஆகியவையே இந்த IESS கண்காட்சியின் வெற்றிக்கு காரணம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இஇபிசி இந்தியா கோவை பகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் சந்திரசேகர், இஇபிசி இந்தியாவின் வர்த்தக மேம்பாட்டு இயக்குனர் குருவிந்தர் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இந்தியா இஇபிசி இந்தியாவிலிருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து இஇபிசியினுடைய 11வது எடிஷன், 11th edition ஆஃப் IESS அப்படிங்கிற இன்டர்நேஷனல் என்ஜினியரிங் சோர்சிங் ஷோனுடைய எக்ஸிபிஷன் கொடிசியாவில் மார்ச் 4, 5, 6 3 நடக்க போதுங்க. அதனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்க போனாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அதை பற்றிய தகவலையும் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்கோங்க. இந்த இதில் வந்து ஒரு 53 நாடுகளிலிருந்து ஒரு 621 பிரதிநிதிகள் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஒரு 300-390 எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொடிசியாவில் இருக்கிற ஏபிசிடிஇ எல்லா ஸ்டால்லையும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க. இது உலக சந்தையிலேருந்து வரக்கூடிய 53 நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு 621 பார்வையாளர்களையும், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரவுண்ட் 8,000 பேர்த்து 3 வரக்கூடிய 8,000 பேர்த்துக்கும் அந்த பொருட்களை பார்வையாளர்கொண்ட வாய்ப்பை ஏற்படுத்த போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 125 கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் ஸ்டேட்ஸ்லேருந்தும் நிறையா இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இங்கே வந்துட்டு. இந்த இதனால் வந்து ஒரு 200 கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் நம்புகிறோம். 200-200 crores பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது. அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது வந்து இனி படிப்படியாக இந்த ஒன்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும். இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பொருள் தமிழ்நாட்டுனா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பொருள் கோயம்புத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேக் இன் இண்டியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்கப்போகுது. இந்த ஷோ பிரபலமாகி மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறது, தொழிலாளர்களையும் தொழில் பெண்களையும் வர வைக்க வேண்டியது பிரஷால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொண்டு இந்த இதுக்கு நம்ம அழைப்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.